தமிழர்களுக்குள்ளே இருக்கிற வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் பதவி வெறி பணத்தாசைதானே ஒழிய வீரமோ ஆயுதமோ கிடையாது என்று அன்றே உணர்ந்து உணர்த்தியவர் நமது ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர். பாலை போத்தலில் அடைத்து இன்று விற்பது போல நாளை தண்ணீரையும் அடைத்து இவர்கள் விற்பார்கள். விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பனை செய்வார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் மக்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று இன்று நடக்கிற இந்த பேரவலங்களை எல்லாம் அன்றே கணித்த ஒரு கால ஞானி நமது ஐயா தெய்வ திருமகனார் அவர்கள். உழைக்கிற கை தாழ்ந்தது, உண்கிற கைதான் உயர்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. தெய்வத்திற்கு முன்பு இருகையும் இணைத்துத்தான் நாம் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். எனவே பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த சாதிய பாகுபாடு கூடவே கூடாது என்று பொறுத்த சமத்துவ நாயகர் நம்முடைய ஐயா தெய்வ திருமகனார். நம்முடைய தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மலர் மாலைக்கு ஒருவன் கழுத்தை நீட்டுவது போல மரண கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவன்தான் வீரன் என்று எங்களை போன்ற தமிழ் இளம் தலைமுறைக்கு உணர்வூட்டிய வீர தமிழ் மகன். உண்மையை சொல், நீ உறக்க சொல், உறுதியாக சொல், இறுதி வரை சொல், நீதான் சிறந்த வீரன் என்று கற்பித்த பெருந்தகை எங்களுடைய ஐயா தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் தமிழ் இளம் தலைமுறையினர் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் என்கிறார். பதவி என்பது மக்களுக்கு செய்கிற சேவைதான் என்கிற எண்ணம் கொண்டவனிடத்தில் அதிகாரம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் மக்களின் நலன் என்பது கனவாகிவிடும் என்கிறார். ஆகப்பெரும் தத்துவங்களை கோட்பாடுகளை எங்களுக்கு போதித்த ஒரு சித்தாந்தவாதி, ஒரு ஞானி எங்களுடைய நம்முடைய ஐயா தெய்வ திருமகனார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் தமிழ் இளம் தலைமுறையினர் அவர் வழி வழியே நடந்து அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்கு அரும்பாடாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதோடு மதிப்புமிக்க எங்கள் ஐயாவிற்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமையடை. Awesome, buddy.